குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணமக ஜெம் டிவி நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ பிளவ வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணிக்கு இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி அடுத்த நாள் விடியற் காலை இரண்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு இருக்குது அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்குது அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்னைக்கு யோகம் அமிர்த யோகம் முழுதும் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை பார்த்திங்கன்னா நான்கு நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது ராகு காலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் நண்பகல் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்குது சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது அதே மாதிரி இரவு பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் முக்கியமான வேலையாக இருந்தால் இன்றைக்கி சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை சுவாதிக்கு இருக்குது இன்றைய தினம் கடகராசி நேர்கள் கடகராசி நேயர்களுக்கு வெற்றி காணணும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு வெற்றிலை வெற்றிலை அப்படின்னாலே அதுலேயே வெற்றி இருக்குது பார்த்திங்களா அதனால் இரண்டு வெற்றிலை மாதுளம் பழம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று காளி கோயிலுக்கு சென்று நல்லா புரிஞ்சுக்கோங்க காளி கோயிலுக்கு சென்று இரண்டு வெத்தலை அதே மாதிரி மாதுளம் பழத்தை வச்சு பூஜித்து வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுடுங்க ஒவ்வொரு வாரமும் இதை செய்து கொண்டு வந்தால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதே மாதிரி நல்ல பண வரவு தன வரவு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தொழிலில் மேன்மை இருக்குங்க இதை வார வாரம் செய்து பயனடைங்கள் சரி இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் நிறைய இருக்கும் இது மருத்துவ டிப்ஸ் செய்து மருத்துவ குறிப்பு சிறிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் என்ன செய்கிறீங்கன்னா முடக்கத்தான் இலைன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த முடக்கத்தான் இலையை எடுத்து சீரகம் சேர்த்து கஷாயமாக போட்டு குடிங்க அப்போ கஷாயமாக போட்டு குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் அத்தனையும் நீங்கும் சரிங்களா சரி இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போகலாம் துலா லக்கணம் லக்கணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் மாந்தி விருச்சிகத்தில் சுக்கரனோட கேது மகரத்தில் குரு சனி ரிஷபத்தில் சந்திரனும் ராகுவும் கன்னியில் புத பகவான் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனை நம்ம சோழி பிரசன்னத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே மேஷராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே இன்றைய தினம் செலவினங்கள் இருந்தாலும் அது செலவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது உண்மையிலே செலப்போனால் இன்னைக்கு அருமையான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் தாயாரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது தன விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நாள் தொழிலில் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது சகோதர வழியிலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க தாய்மாமன் வழியில் ஒரு அனுகூலமான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு வியாபாரத்தில் ஒரு வெற்றி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஈட்டக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைய தினம் சோழி பிரசன்னம் உங்களுக்கு அருமையாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களை ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்றைய தினம் கோபதாபங்களை வி விட்டுட்டு அன்பாக இன்னைக்கு கொஞ்சம் இருங்க நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிங்க எப்பொழுதுமே ரிஷபராசினியர்கள் பார்த்திங்கன்னா அதுவும் கிருத்திக நட்சத்திரம் படப்பட படப்படன்னு பேசக்கூடிய ஒரு ஆட்கள் அதனால் அதை வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல காட்டினோம் அப்படின்னு சொன்னால் தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே சமயத்தில் கணவன் மனைவியே இன்னைக்கு நல்ல ஒரு கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது கூட்டு தொழிலில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் நிதானத்தை கடைபிடிங்க பிள்ளைகளோட ஒரு விஷயத்துல படிப்பு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்குங்க மேலும் தாய்மாமன் வழியில சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை சார்ந்த ஒரு விஷயத்தில் கவனத்தோடு இன்றைக்கி இருங்க அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் சில விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போங்க அன்பு செலுத்துங்க இன்றைக்கி அதிகாரத்தோடு நடக்கலாம் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் அன்பார்ந்த மிதனராசி மிதுன மிதனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் மிதனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் புகழ் கூட கூடிய ஒரு நாள் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் சுப விரயங்கள் இன்னைக்கு தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டில் சந்திரன் தான் விரயம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் குரு பகவானுடைய ஒரு தன்மை இருக்கிறதுனால நிச்சயமாக இன்றைக்கி சுபயங்கள் சுப விரயங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க பணி செய்கிற இடத்துல சமூக சார்ந்த ஒரு விஷயத்துலலாம் இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கி இருக்குது எதிர்பாராத தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும் அதே சமயத்தில் குடும்பத்திலுடைய சொந்த பந்தங்கள் வருகையா சந்தோஷமும் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி நீங்கள் மேலும் பல நன்மைகள் நடைபெற இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் அன்பார்ந்த கடகராசி நேர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனா இன்னைக்கு நல்லது ஒரு காலகட்டமாக இருக்கு இருந்தாலும் சில பேருக்கு வழக்கு வியாஜங்கள்லாம் இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அமைதியோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் எதிர்பாராத வெற்றிகள் அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது தாய் தந்தினுடைய ஆதரவும் இன்னைக்கு இருக்குது அதே மாதிரி மனை மனை கணவன் மனைவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்றைய தினம் சட்ட சிக்கல் வழக்கு வியாஜ்யங்கள் இருக்குது அப்படின்னா அதில் மட்டும் ஒரு அமைதியை காட்டுங்க எல்லாமே நன்மையாக இன்றைக்கி நடக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க அதே சமயத்தில் பைரவர் வழிபாடும் செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் சிம்மராசி உண்மையில சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு நலம் வாய்ந்த ஒரு நாளா இன்னைக்கு இருக்கு புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புத்திர பாக்கியத்துக்காக நீங்கள் வணங்கி வரக்கூடிய ஒரு தருணங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் புத்திர பாக்கியத்திற்காக வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு எதிர்பாராத ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்னைக்கு உண்டு பயணங்களும் இன்னைக்கு உண்டு நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்தில் புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் தொழில் ரீதியாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு எதிர்ப்புகள்லாம் மறைந்து இன்னைக்கு சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நந்திய பெருமான் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த கண்ணீராசி நேர்களை கண்ணீராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அன்பார்ந்த கண்ணீராசி நேர்களை இன்றைய தினம் நல்ல அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கு நினைத்தது நடைபெறக்கூடிய ஒரு தருணம் நோய்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சொந்த பந்தங்கள் வருகையால் ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் கூடும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அதே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஒரு தொழில் முன்னேற்றத்திற்காக அது இன்றைய தினம் முயற்சி செய்தால் நிச்சயமாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் கண் பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் நல்ல ஒரு உமங்களகரமான ஒரு நாளாகவும் அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது மகாவிஷ் வழிபாடு செய்யுங்க மேலும் சிறப்பை தரும் அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செய்ங்க கடன் பிரச்சனை நெருக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் இருக்கு உடல்ல ஒரு சோர்வு இருக்கும் மந்த நிலை இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை பிரச்சனை யாருக்காவது இருந்துன்னா உடனடியாக போய் பார்த்துருங்க அதே சமயத்தில் இந்த இடுப்பு வலி கை கால் வலிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது வியாபாரம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி தெளிவோடு வியாபாரம் பண்ணுங்க கால்நடை வளர்ப்பு அதனால் நீங்கள் வந்து ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் இருந்தால் அதுலேயும் இன்றைக்கி கவனத்தோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானதாக இன்றைக்கி இருக்கும் அதே சமயத்துல தந்தையினுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பார்த்துக்கோங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது சக்கர வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் அன்பார்ந்த தனுசுரா அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் தொழில் ரீதியாக இன்னைக்கு நல்லா லாபங்கள்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோய்கள்லாம் அகலக்கூடிய ஒரு தன்மை அதே சமயம் அதாவது தொலைந்த பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தொலைந்த பொருள் அப்படின்னா யாருக்காவது நீங்கள் கொடுத்து ஏமாந்து அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது வருமானம்லாம் பெருகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உண்டு தொழில் ரீதியாக அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னைக்கு இருக்குது உண்மையிலே சொல்லப்பண இன்றைக்கி விருச்சிகராசி நேர்களுக்கு மிகவும் அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஆனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் உயர்வுக்கான ஒரு தருணங்கள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் தேவையற்ற வாக்கு கொடுக்காதீங்க இதை செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வருவாய் வரக்கூடிய ஒரு நாள் பிள்ளைகளால் சந்தோஷம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் நீங்கள் ஏதாவது புதியதாக ஒன்று செய்யணும்னு நினச்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி அந்த ப்ராசஸ்லாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா அதனால் ஒரு மேன்மை இன்றைக்கி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பணிபுரிகிற இடத்துல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தொழிலில் ஒரு உயர்வு வியாபாரத்தில் லாபங்கள் எல்லாமே இன்றைக்கி நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் விட்டு கொடுத்து செல்லுங்க தேவையற்ற அடுத்தவர்களை விமர்சனம் மட்டும் பண்ணாதீங்க அதுதான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்டு அதனால் இன்றைய தினம் நல்ல ஒரு உயர்வுக்கு நிறைய தருணங்கள்லாம் இருக்குது அதனால் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு வாக்கு கொடுத்து மட்டும் மாட்டிக்காதீங்க மற்றபடி இன்றைக்கி நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே மகர ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் மகர ராசி நேர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ணணும் சொந்த தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏன்னா ஒரு முதலாளி ஆகணுன்ற ஒரு எண்ணம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சூரியன் எட்டாம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் நிறைய இருக்கும் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு அது வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே மாதிரி எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிசி அது இதுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா தேவையற்ற ஒரு சண்டை சச்சரவு மட்டும் வச்சுக்காதீங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா உடனே கோபம் வந்துடும் காரணம் என்னென்னா சனி பகவான் அங்கேயே உட்காண்ட்ருக்கார் இல்லையா அதனால் அப்படி இருக்கும் இன்றைய தினம் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக நன்மைகள் நடைபெறும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் பகைமை பாராட்டாமல் இருங்க நீங்கள் ஒரு கேஷியராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வங்கியில் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் லேப்டாப்பு ஃபோனு செல்ஃபோனு முக்கியமான ஒரு கோப்புகள் அதே மாதிரி வந்து ஒரு பத்திரம் இதெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதில் இன்றைக்கி மிக மிக கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்ணுறவங்க அழகு சாதன பொருட்கள் அதே மாதிரி இந்த வட்டி கடை நகை வியாபாரிகள் இவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் யாரிடமும் தேவையற்ற ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு போங்க தந்தையினுடைய ஒரு வழியிலையும் சகோதரனுடைய ஒரு வழியிலையும் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைக்கி பகமை இல்லாமல் நல்லதொரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆறாமேன் வந்தாலே ஆறு போல் ஆயிடும்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைய தினம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் பகைமை பாராட்டாமல் இருந்தால் நன்மைகள் நடைபெறும் இன்றைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாட்டை முழுமுதற் கடவுளை இன்றைக்கி வணங்கினால் நிச்சயமாக எந்த ஒரு பகையும் வராது கடன் தொல்லையும் இன்று இருக்காது அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு போனவுன்ன நகையெல்லாம் அவுத்து ஒரு இடத்துல வச்சுருவாங்க வச்சுட்டு மறந்துடுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்காதிங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க முக்கியமான ஒரு தருணத்துக்கு போறீங்க ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போனோம் அப்படின்னா ஞாபக சக்தியோடு அதை கொண்டு போங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் ஒரு அதாவது சில நிறைய வந்து தொழிலுக்காக கடன் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த ஒரு விஷயத்தில் அந்த குடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்னைக்கு ஞாபக சக்தியோடு அந்த பணத்தை எண்ணி கொடுங்க எண்ணி வாங்குங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ஊழியர்கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பட்டால் எல்லா விதத்திலையும் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பணத்தின் மீதும் பொருட்கள் மீதும் ஞாபகத்தோடு இன்றைக்கி செயல்பட்டால் நன்மைகள் பல ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மேலும் நன்மைகள் நடக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு எதிர்பாராத பண வரவும் உண்டு அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து பணத்தை வந்து வசூல் பண்ண போவாங்க அந்த மாதிரி பண்ண போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்றைக்கி செயல்பட்டால் எல்லா விதத்துலேயும் மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்